நடிகை மனைவிக்கு மீண்டும் நடிக்க அனுமதி கொடுத்த கணவர். அன்பறிவு படத்தில் ஹிப்கா பாதி இரண்டு வேடத்தில் நடிக்கிறார். வெளிநாட்டு மது விளம்பரங்களில் லட்சக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கும் நடிகைகள். கதை கேட்கும் சாய் பல்லவி. ஆக்ஷன் ஹீரோ வேண்டாம், கதையோடு வாருங்கள். யோகி பாபுவுடன் ஜோடி சேர்ந்தால் தவறா? இனிமேல் சொந்த படம் இல்லை, இல்லவே இல்லை. தனுஷ் அறிவிப்பு. ஆதி ரவிச்சந்திரனுக்கு நோ சொன்ன விஷால். அறிவழகன் இயக்கும் வெப்தொடரில் நடிக்கிறார் அருண் விஜய். இந்தி நடிகைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தனுஷ். ராஷ்மிகாவின் தாய்மொழி எது? எஸ்டிசி வேர்ல்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். காசிப் ஃபோக்ஸ் நிகழ்ச்சியில் தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் எழுதி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். நடிகை மனைவிக்கு மீண்டும் நடிக்க அனுமதி கொடுத்த கணவர். டிவியிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் கார்த்திக் குமார். அவர் சில படங்களில் நடித்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னணி பாடகி சுசித்ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் போதை மயக்கத்தில் நடிகர்களை பற்றி கண்ணா பின்னா என்று சமூக வலைதளங்களில் போட்டோக்களையும் படங்களையும் வெளியிட்டதால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக நீதிமன்றத்தின் வாயிலாக சுசித்ராவிடம் விவாதத்து பெற்றார் கார்த்திக் குமார். சமீபத்தில் அவர் அமிர்தா சீனிவாசன் என்ற நடிகையை அவர் திருமணம் செய்து கொண்டார். இறுதி பக்கம் என்ற படத்தில் நடித்திருந்தார் அமிர்தா சீனிவாசன். அமிர்தா சீனிவாசன் திருமணத்துக்கு பிறகு நடிப்பீர்களா என்றவரிடம் கேட்டோம். என்னுடைய கணவர் கார்த்திக் குமார் என்னை சினிமாவில் தொடர்ந்து நடிக்க அனுமதித்திருக்கிறார், எனவே நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அமிர்தா சீனிவாசன். ஆமாம், கார்த்திக் குமார் ஒரு பக்கத்தில் டிவியில் நடிப்பார், சினிமாவில் நடிப்பார், வருமானம். மனைவி அமிர்தா சீனிவாசன் சினிமாவில் நடிப்பார், அது ஒரு வருமானம். சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. அன்பறிவு படத்தில் ஹிப்கா பாதி இரண்டு வேடத்தில் நடிக்கிறார். இசையமைப்பாளர் ஹிப்கா பாதி இப்போது சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் நடித்து முடித்து விரைவில் திரைக்கு வரும் படம் அன்பறிவு. இந்த படத்தை சத்யஜோதி தியாகராஜன் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தை ராம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்தில் முதல் தடவையாக ஹிப்கா பாதி தமிழா இரண்டு வேடத்தில் நடித்திருக்கிறார். அன்பறிவு படம் ஜனவரி மாதம் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. ஹிப்கா பாதிக்கு ஒரு வேடத்திலேயே ஒழுங்காக நடிக்க தெரியாது. இதில் ரெண்டு வேடங்கள் நடிக்க போகிறாருன்னா பார்க்குறது யார், கேள்விக்குறி தான். சில நேரங்களில் நமக்கு எது வருமோ அதை செய்தால் மக்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஹிப்கா பாதி தமிழா யோசிக்க வேண்டாமா? நமக்கு எது வராதோ அதை செஞ்சு நமக்கும் திருப்தி இல்லாமல் ஜனங்களுக்கும் திருப்தி இல்லாமல் வெளிநாட்டு மது விளம்பரங்களில் லட்சக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கும் நடிகைகள். நடிகைகள் சினிமாவில் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், நகைக்கடை விளம்பரம், ஜவுளி கடை விளம்பரம், என்ன திறந்தாலும் விளம்பரம். அந்த கடைகளுக்கு ஒரே ஒரு ரிப்பன் வெட்டி தொடக்கி வைக்கிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிற நடிகைகள் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூடுதலாக இன்னொரு வருமானம் வருகிறது. வெளிநாட்டு மது வகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கிற நடிகைகளுக்கு 5 லட்சம் வருமானம் வருகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் அந்த விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டில் பிரசுரமாகும் பத்திரிகைகளே இந்த விளம்பரங்கள் வருகின்றன. சமீபத்தில் லக்ஷ்மி ராய், ஹன்சிகா முத்வானி, பூஜா கெக்டே ஆகியோர் வெளிநாட்டு மதுபானங்களுக்கு விளம்பரங்கள் படங்கள் எடுத்து கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த வெளிநாட்டு மதுவைகள் எப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா, கொக்கோவில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா, இல்லாட்டி லைம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமா என்ற விஷயத்தையும் சொல்லி அது எப்படி போதை நமக்குள் ஏற்படுத்துகிறது, எவ்வளவு நேரத்தில் போதை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு நேரம் போதை உடலில் நீடிக்கிறது என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் நறுக்கு தெரித்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் நடிகைகள். கதை கேட்கும் சாய் பல்லவி. சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிற சாய் பல்லவி ஒரு நிபந்தனை போடுகிறார் கதை சொல்ல வருகிற இயக்குநர்களிடம். நட்சத்திர நடிகர் படம், நீங்கள் கதாநாயகி, இதெல்லாம் என்கிட்ட பருப்பு ஆகாது. சும்மா டம்மியாக ஒரு 3 டான்ஸு 2 சீனு அது மட்டும் நான் நடிக்க மாட்டேன். அந்த படத்தில் நட்சத்திர ஹீரோ கதாநாயகனாக நடித்தாலும் என்னுடைய பாத்திரத்தின் எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஜனங்களை அந்த பாத்திரம் போய் சேருமா என்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி எனக்கு திருப்திப்பட்டால் தான் நடிப்பேன் என்று கெத்து காட்டுகிறார்
சாய் பல்லவி. இதனால் இந்தி, தெலுங்கு, மற்ற மொழி பட இயக்குநர்கள் சாய் பல்லவியிடம் கதை சொல்ல வரும்போது நடுங்கிக் கொண்டே வருகிறார்கள். என நிறைய கேள்வி கேட்கிறார் சாய் பல்லவி கதை சொல்ல வருகிற இயக்குநர்களிடம். ஆக்ஷன் ஹீரோ வேண்டாம், கதையோடு வாருங்கள். சார்பட்டா பரம்பரைக்கு தொடர்ந்து ஆர்யா நடித்த படம் தோல்வி. விஷாலுடன் அவர் நடித்த படம் தோல்வி அடைந்து விட்டது. இதன் காரணமாக இப்போது ஒப்பந்தம் செய்ய வருகிற இயக்குநரிடம் ஆக்ஷன் ஹீரோ வேண்டாம், ஆக்ஷன் வில்லன் வேண்டாம், கதை தரமாக இருக்க வேண்டும், எனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற படங்களில் மட்டுமே நான் நடிப்பேன், எனவே நல்ல கதை, நல்ல புதுமையான கதாபாத்திரங்களுடன் என்னை வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆர்யா. யோகி பாபுவுடன் ஜோடி சேர்ந்தால் தவறா? அஞ்சலி கேள்வி. சமீபத்தில் யோகி பாபு முக்கிய வேடத்தில் நடிக்கும் படத்தில் யோகி பாபுவுக்கு ஜோடியாக அஞ்சலி ஒப்பந்தமாகியிருக்கிறார். இதன் காரணமாக சமூக வலைதளங்களில் பலர் அஞ்சலியை கிளி கிளி என்று கிழித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ரேஞ்சி இப்படி ஆகிப்போச்சே, யோகி பாபுவோடெல்லாம் ஜோடியாக நடிக்கிறீங்களே அஞ்சலி என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நறுக்கு திரித்தார் போல பதில் சொல்லி வருகிறார் அஞ்சலி. ஏயா, நான் மட்டுமா நடித்தேன்? நம்பர் ஒன் நாயகி நயன்தாரா யோகி பாபுவுக்கு ஜோடி நடிக்கலையா? அந்த படம் ஓடலையா? கோலமாவு கோகிலா மறந்து விட்டீர்களா? கோலமாவு கோகிலாவில் யோகி பாபுவுக்கு ஜோடி யார்? நயன்தாரா. அதனால் இது கதை அம்சம் உள்ள படம், அந்த படத்தில் நான் யோகி பாபுவுக்கு ஜோடியாக நடிக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார் அஞ்சலி. இனிமேல் சொந்த படம் இல்லை, இல்லவே இல்லை. தனுஷ் அறிவிப்பு. தனுஷ் ஒண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் தொடங்கி பல படங்களை எடுத்தார். ரஜினிகாந்த் நடித்த காலா உள்பட பல படங்களை எடுத்தார். ஆனால் பல படங்கள் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின. அந்த படத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்ய பல படங்களில் நடித்து சரி கட்ட வேண்டியிருந்தது. இதனால் தனுஷ் தன்னுடைய தயாரிப்பு நிறுவன ஒண்டர் பார் ஃபிலிம்ஸை மூடி விட்டார். இப்போது நல்ல கதையம்சம் உள்ள கதைகளை தனுஷுடன் சொல்ல வருகிற இயக்குநர்கள், சார் இந்த படத்தை நீங்களே தயாரிச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக வசூல் வரும், ஒரே படத்தில் ஏகப்பட்ட சம்பாத்தியம் வரும் என்று ஆசை காட்டுகிறார்கள். அந்த இயக்குநருடன், எப்பா உனக்கு ஒரு கும்பிடு, உன் ஆலோசனைக்கு ஒரு கும்பிடு, உன் கதைக்கு ஒரு கும்பிடு, இனிமேல் நான் சொந்த படம் எடுக்க மாட்டேன், யாராவது நல்ல தயாரிப்பாளராக இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லை தயாரிப்பாளரோடு இந்த கதையை எடுத்துக்கொண்டு என்கிட்ட வந்து மறுபடி சொல்லு, எனவே இனிமேல் சொந்த படம் எடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் தனுஷ். ஆதி ரவிச்சந்திரனுக்கு நோ சொன்ன விஷால். இப்போது வீரமே வாகை சூடும் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் விஷால் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் பிரம்மாண்டமான படத்தை நடிப்பதாகவும் அதை வினோத்குமார் தயாரிப்பதாகவும் இருந்தது. ஆனால் இப்போது அந்த படம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. ஏனென்றால் எனிமி படம் சரியாக போகாததால் விஷால் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். எனவே இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் ஜி வி பிரகாஷ் குமார் நடிக்கும் காதலை தேடி நித்யானந்தா படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பிரபுதேவா கதாநாயகிக்கும் பகீரா என்ற படத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த யார் இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் என்று நீங்கள் கேட்பீர்களானால், சிலம்பரசன் நடித்து மைக்கேல் ராயப்பன் தயாரித்த படமான அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தை இயக்கியவர்தான் ஆதிக் ரவிச்சந்திரன். சிம்பு நடித்த படங்களிலேயே மிக மோசமான வசூலை சந்தித்து தயாரிப்பாளருக்கு பல கோடி நட்டத்தை கொடுத்த படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். அந்த படத்தை இயக்கியவர்தான் ஆதிக் ரவிச்சந்திரன். அறிவழகன் இயக்கும் வெப்தொடரில் நடிக்கிறார் அருண் விஜய். அருண் விஜய் நடித்த பார்டர் படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் அறிவழகன். இவர் இப்போது ஒரு வெப்தொடர் இயக்க இருக்கிறார். அந்த வெப்தொடரில் கதை நடிக்கிறார் அருண் விஜய். அருண் விஜய் நடிக்கும் முதல் வெப்தொடர் இதுவாகத்தான் இருக்கும். இதற்கிடையில் அறிவழகன் இயக்கும் படத்துக்கு கதாநாயகனாக நடிக்க மாதவன் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். எனவே மாதவன் நடிக்கும் படத்தையும் இயக்கப் போகிறார் அறிவழகன். சிவகார்த்திகேயனுடன் நடிக்க விரும்பும் நாணி. நாணி ஒரு விழாவில் பேசும் பொழுது, நடிகர் சிவகார்த்திகேயனுடன் நான் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க விரும்புவதாக நாணி தெரிவித்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் குழந்தை முதல் பெரியவர் வரை
பிடிக்கும் கதைகளில் நடிக்கிறார். எனவே சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நான் நடிக்க விரும்புகிறேன் என்று நாணி தெரிவித்திருக்கிறார். இந்தி நடிகைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தனுஷ், அத்ராங்கி ரே இந்தி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் தனுஷ். அந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடிப்பவர் சாரா அலிகான். இப்போது கலாட்டா கல்யாணம் என்ற பெயரில் ஓடிடியில் வெளியாகிறது அத்ராங்கி ரே. சில தமிழ் வார்த்தைகளை சாரா அலிகானுக்கு தனுஷ் சொல்லியிருக்கிறார். இதன் காரணமாக படப்பிடிப்பு இடைவேளைகளில் சாரா அலிகானுக்கு தமிழ் டியூஷன் கற்றுக் கொடுத்துக்கிறார் தனுஷ். தனுஷ் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் என்று சொல்கிறார் சாரா அலிகான். விரைவில் சாரா அலிகான் தமிழ் படம் ஒன்றில் தனுஷுடன் ஜோடி சேருவதற்கு வாய்ப்பு அதிகம். தமிழில் மிகச்சிறந்த நடிகர், அது மட்டுமல்ல தேசிய விருது பெற்ற நடிகர். ஆனால் அவர் எளிமையாக என்னிடம் பழகுவது எனக்கு பிடித்திருக்கிறது. அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். தனுஷ் எனக்கு மிகச்சிறந்த ஆசிரியர் என்று சொல்லி பெருமிதப்பட்டுக் கொள்கிறார் சாரா அலிகான். ராஷ்மிகாவின் தாய்மொழி எது? நடிகை ராஷ்மிகா மந்தனா பெங்களூரை சேர்ந்தவர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். எனவே பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ராஷ்மிகா கன்னடம் தாய்மொழி என்று. அவர் சமீபத்தில் அதை மறுத்தார். நான் பெங்களூரில் பிறந்தாலும் என்னுடைய தாய்மொழி கன்னடம் அல்ல, என்னுடைய தாய்மொழி குடகு என்று சொன்னார் ராஷ்மிகா மந்தனா. மலையாளம், தமிழ், கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளின் கலவையே குடகு மொழி என்பது பலருக்கு தெரியாது. தெரியலனா தெரிஞ்சுங்கப்பா. எஸ்சிசி வேர்ல்டு சேனல் நடத்தும் பட்டிமன்றம், இளைஞர்களுக்கான இணையதள பட்டிமன்றம், அறிமுக பேச்சாளர்களுக்கு அரிய வாய்ப்பு. நீங்கள் விரும்பும் தலைப்பில் 3 நிமிடம் பேசி கீழ்கண்ட வாட்ஸ்அப் பெண்களுக்கு அனுப்பவும். ஏதேனும் கூடுதல் தகவல் தேவை என்றாலும் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, இதுபோன்ற பரபரப்பான தகவல்களை நீங்கள் அறிய எஸ்டிசி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.